விரைவுச் செய்திகள் சென்னை நந்தனம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களுக்கான கொரோனா தடுப்பூசி முகாமை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் பொன்முடி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் அப்பொழுது பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் அனைத்து பிரிவினருக்கும் தடுப்பூசி என்ற இலக்கை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருப்பதாக கூறினார் சென்னையில் 90% மேற்பட்ட ஆசிரியர்கள் தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளதாக அவர் கூறினார் அனைத்து கல்லூரிகளிலும் சிறப்பு தடுப்பூசி முகாம் தொடங்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் தடுப்பூசி போட்டிருந்தால் மட்டுமே கல்லூரிகளுக்கு வர வேண்டும் என கூறினார் சுதந்திர இந்தியாவின் 75வது ஆண்டை குறிக்கும் வகையில் அசாதிகா அம்ரித் மகோத்சவின் சுதந்திர தின ஓட்டம் 2.0 ஓட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் நேரு யுவகேந்திரா மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஆகியவை இணைந்து இந்த ஓட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தன மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சித்தலைவர் விசாகன் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கொடி அசைத்து இந்த ஓட்டத்தை தொடங்கி வைத்தனர் விழாவில் ஆட்சியர் தலைமையில் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இதில் இளைஞர்கள் தேசிய மாணவர் படையினர் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர் மருந்து கண்டுபிடிப்பு மற்றும் மேம்பாட்டில் மொழிபெயர்ப்பு அறிவியல் பற்றிய சர்வதேச மாநாடு புதுவை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது 2 நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்நிலை மாநாட்டை புதுவை பல்கலைக்கழகத்தின் உயிர் தகவலியல் துறை மற்றும் இந்திய அறிவியல் காங்கிரஸ் சங்கம் ஆகியவை இணைந்து நடத்தியது கோவிட் பெருந்தொற்று காரணமாக நிகழ்நிலையில் நடைபெற்ற இந்த மாநாட்டு ஜெர்மனி நார்வே அமெரிக்கா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பேராசிரியர்கள் பங்கேற்று உரையாற்றினர் புதுதில்லியில் செப்டம்பர் 1 முதல் பள்ளி கல்லூரிகள் மற்றும் பயிற்சி மையங்கள் மீண்டும் திறக்கப்படுவதாக அம்மாநில துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா தெரிவித்துள்ளார் 9 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு செப்டம்பர் 1 வகுப்புகள் தொடங்கும் என்றும் எந்த மாணவரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது என்றும் பெற்றோரின் விருப்பத்தின் அடிப்படையில் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் புதுதில்லி அரசு பள்ளிகளின் ஆசிரியர்கள் 98% பேர் சிறப்பு தடுப்பூசி முகாம்களின் வாயிலாக கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பீகாரின் கயாவில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற மகாபோதி கோவில் பொதுமக்களின் தரிசனத்திற்காக 5 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை வாரத்தின் அனைத்து நாட்களிலும் கோவில் திறந்திருக்கும் என்று புத்தகயா கோவில் மேலாண்மை குழு தெரிவித்துள்ளது அரசின் நெறிமுறைகளை பயன்படுத்தி வழிபாட்டில் ஈடுபடுமாறு பக்தர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கொரோனாவிற்கு எதிராக நாட்டில் 1 கோடி தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டதற்கு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் பாராட்டு தெரிவித்துள்ளார் நாட்டில் 50% அதிகமானவர்கள் முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளதற்கும் தமது பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார் தடுப்பூசிகளோடு சேர்த்து தனி மனித கட்டுப்பாடும் பொது சுகாதாரமும் அனைவரையும் பாதுகாக்கும் என்றும் அவர் தமது ட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார்